ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட்டில் 2012 வெளியான ராஸ் 3 அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் லிங்கே கிடையாது. அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டுனாலும் அதை பார்க்கலாம், இல்லை அதை பார்த்துட்டுனாலும் இதை பார்க்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த படத்தோட பிளாட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பல, நேரடியாக நம்ம படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்க கூடாது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட வாய்ஸ் ஓவர் வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பாஸ்ட்ல நடந்ததை காட்டுறாங்க. இப்போ ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அந்த இடத்துக்கு ஒரு ஹீரோயின் வராங்க. இவங்க படத்திலே ஹீரோயினா தான் இருப்பாங்க. இவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷனாயா அப்படின்றது தான். நான் எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக பிரியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறேன், நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிரியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. எதுக்காக வேண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷமா இவங்களுக்கு அவார்டே கிடைக்கல, அதனால சான்சஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த வாட்டி அவார்ட் ஷோ நடக்க போது அதுலயாவது அவார்டு ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப இவங்க வீட்டுல பூஜை பண்றவர் இருக்காரு பாத்தீங்களா, என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, இந்த வாட்டி அவார்டு உனக்கு தான், இந்த கயரை மட்டும் கெட்டிக்கோ அப்படின்னு சொன்னா கெட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கயரை கெட்டி விடுறாரு. இவங்களும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒவ்வொரு அவார்டா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியும் இந்த வாட்டி நமக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு பிரியா நம்புறாங்க. அப்ப சிறந்த டைரக்டருக்கான அவார்டை யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆதித்யா அப்படின்ற மாதிரி ஆதித்யாவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, இவர் தான் வந்து பிரியாவோட பாய் ஃப்ரெண்டும் கூட. இப்போ இவருக்கு அவார்டு தந்தோன்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அவார்டு தரதுக்கு நீங்க இங்க இருக்கணும், அடுத்த அவார்டு பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கான அவார்டு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாமினி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கீழே இருக்க பிரியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கும் அவார்டு இருக்கு, நம்ம பாய் ஃப்ரெண்ட் டைரக்ட் பண்ண படத்துல தான் நம்ம நடிச்சிருக்கோம், அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்குன்னா நமக்கும் அவார்டு கிடைக்கும்ல அப்படின்னு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில வின்னர் யாருன்னு சொல்ல வராரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்வமா எந்திரிச்சு நின்றுவாங்க. அப்படி இருக்கும் போது அவர் வேற ஒரு பேரை சொல்றாரு, சஞ்சனா தான் இதை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஒரு மாறி ஆயிடும், சடனா உட்காந்துடுறாங்க. இப்போ அந்த சஞ்சனா அப்படின்ற பொண்ணு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவார்டை போய் ஹீரோ கிட்ட வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பிரியாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. போன வாட்டியும் இவ தான் அவார்டை ஜெயிச்சா, இந்த வாட்டியும் இவ தான் ஜெயிக்கிறா, இவளுக்கு தான் இதுக்கப்புறம் படம் சான்ஸ்லாம் போவோம், நமக்கு என்ன சான்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பா வெளியே வராங்க. அப்ப அந்த கயர் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கலட்டி தூக்கி போட்டுருவாங்க. கார் ஏறலாம்னு நினைக்கும் போது பின்னாடி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. இவர் ஏற்கனவே பிரியா கிட்ட வேலை செஞ்சவரா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மேடம் நீங்க கடவுளை நம்பினதுலாம் போதும், இதுக்கப்புறம் நீங்க சாத்தானை நம்புங்க, அதுதான் உங்களுக்கு வேண்டியதை பண்ணும், எனக்கு நிறைய விஷயங்கள் அது பண்ணிருக்கு, நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்புனா மட்டும் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கார்டை கொடுக்குறாரு. இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. செம்ம டென்ஷனா இருக்கு, பெரிய ஆக்ட்ரஸா இருந்தவங்க ஒரு படமும் இல்லாம இருக்கிறது கடுப்பா இருக்கு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு, இவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வந்த ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக நீ பாதியில போயிட்டேன்னு கேட்கிறாரு. எதுக்காகன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும், இந்தா என் அவார்டும் உன் அவார்டு மாதிரிதான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை தூக்கி விசிறி எரிஞ்சிடுறாங்க. அவர் கோவப்பட மாட்டாரு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவார்டு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா, நீ சிறந்த ஆக்ட்ரஸ், எத்தனை வருஷம் நீ ஃபீல்ட்ல இருக்க தெரியுமா அப்படின்னு புகழ்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆனா இதுக்கப்புறம் எனக்கு படம் வரப்போறது இல்லை, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன், நீ பேசுற மூட்ல இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செம்ம கடுப்புல இருக்காங்க, என்ன பண்றதுன்னே புரியல. அங்க சாமி ரூம் கராங்க, இதுக்கப்புறம் என்ன சாமி அப்படின்ற மாதிரி சாமி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூட்டை கட்டி வெளியெடுத்துட்டு போய் போட்டுறாங்க. போட்டவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு கூட்டு போறாரு. இந்த இடத்துல நீங்க சொன்னவா இருக்கான் அப்படின்னு சொன்னா, ஆமா மக்களோட மக்களா இங்கே தான் கலந்துருக்கான் அப்படின்னு சொன்னா, சரி வாங்க அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. நான் வர முடியாது, நீங்களே போங்க, அவனே வந்து உங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு, ஆனா அந்த கோயிலை பூட்டி வச்சிருக்காங்க. இப்ப பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது, அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இருக்கிற இடத்துல கோயில் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இவங்களும் திரும்பி அந்த நபரை பாக்குறாங்க. இப்ப அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துக்கிட்ட நடந்து வருவாரு. இவங்களும் ஃபாலோ பண்ற மாதிரி போறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இவங்க இருக்கிற இடத்துக்கு தான் வந்துருவாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும் பிரியா, உனக்கு சஞ்சனா தானே பிரச்சனை, அந்த சஞ்சனாவை என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்ன, என்னோட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி கண்ணாடியை பாக்குறாரு. இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கண்ணாடியில வேற மாதிரி தெரியறாரு, தூக்கி வாரி போட்டுருது. உடனே அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க பேச வேணாம், வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துருவாரு. கூட்டு வந்தோம்னா, உனக்கு சஞ்சனாவை என்ன பண்ணணும் அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எனக்கு சஞ்சனாவை சாவடிக்கலாம் தேவையில்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தணும், அவ இந்த ஃபீல்டை விட்டே ஓடிடணும், அப்பதான் எனக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னேன். சரி அதை கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணி மாதிரி எடுக்கிறாரு. அந்த தண்ணியை இவங்க கிட்ட கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியை நீ அவளுக்கு கொடுக்க கூடாது, ஆனா அவன் நம்புற ஒருத்தர் அவளுக்கு கொடுக்கணும், ஏதாவது நீ ஏற்பாடு பண்ணு, அது நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவரும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருக்காங்க.
அப்ப விளையாடிட்டு இருக்கும்போது வேணுட்டே தோத்துருவாங்க. என்ன நீ தோக்க மாட்டியே, எதுக்காக தோத்துருக்க அப்படின்னு மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. உங்ககிட்ட தோக்குறதுல ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிரச்சனையா இருக்கிறது சஞ்சனா, அவளை ஏதாவது பண்ணணும், அவளோட அடுத்த படத்தை நீ டைரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றேன், எதுக்காக அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிஸ் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு தண்ணியை தருவேன், அந்த தண்ணியை மட்டும் நீ அவகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன, விஷம் கொடுத்து கொல்ல பாக்குறியா, என்னால சத்தியமா அது முடியவே முடியாதுன்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வெறும் தண்ணி தான், எனக்காக இந்த விஷயத்தை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒத்துக்கவே மாட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா அவரை வளைச்சு போட்டு ஓகே வாங்கிடுவாங்க. இப்ப அவரும் சரி உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ பண்ணணும், உன்னோட வீட்டுல சாமி சிலைகளை இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. ஒரு இடத்துல புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தோம்னா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல தோன்றாரு, அந்த சாமி சிலையை கடைசியா பாத்துக்கிறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு துணியில சுத்தி அந்த இடத்துல புதைச்சிருவாரு. இப்ப இவங்களும் ஓகே நாளில இருந்து வேலையை ஆரம்பிச்சிரு, அவகிட்ட போய் கால் சீட்டு வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஈரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சனா கூட ஒரு படம் ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாரு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் உங்ககிட்ட பேசுவாரு. அவங்களும் போக போக இவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. நாளடைவுல ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப ஒரு ஸ்டேஜ் சஞ்சனா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்கு ஆங்கன் கூப்பிட்டுருப்பாங்க, இவரும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. தண்ணியை எப்படா கலக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சஞ்சனா வந்து போட்டோஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு போட்டோஸ் காட்டுறாங்க. இவரும் ஒவ்வொரு போட்டோஸ் பாப்பாரு. அதுல ஒரு போட்டோல இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது குளோனை பார்த்து பயப்படுவாங்க. என்ன சின்ன வயசுல குளோனை பார்த்து பயப்படுவீங்களா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. சின்ன வயசுல மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் எனக்கு குளோனை பார்த்தா பயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அப்படியா, அதை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, தெரியல சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம வளர்ந்துட்டேன்ல, ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தனிமையிலே தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா, இவருக்கு ஒரு மாதிரி பாவமா இருக்கு, என்னடா இவளோட கதையை கேட்டா இவ்வளவு சோகமா இருக்கே, இவளுக்கு தண்ணியில கலக்கணுமா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி கலக்கிதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க தண்ணியை வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியில அப்படியே லைட்டா கொஞ்சம் சொட்டுகளை விடுறாரு. விட்டோன்னா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கமக்கமா அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அன்னைக்கு நைட்டு சஞ்சனா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்டு கேக்குது. யாரா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, இப்படி சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப டிவி ஆன்ல இருக்கிறத கவனிச்சுட்டு, டிவி ஆன்ல இருக்கே அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அது கிறுக்கிக்கிட்டே தான் இருக்கு, ஆனா சவுண்டு மட்டும் வந்துட்டு இருக்கு. என்னடா இது கிறுக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க, ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஒண்ணுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டிவியே பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கை வந்து இவங்களோட கழுத்தை நெரிக்குது. அப்பதான் கனவுல இருந்து முழிக்கிறாங்க. ஐயோ நமக்கு என்னடா இப்பெல்லாம் கெட்ட கனவு வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க நிம்மதியா படுத்துருவாங்க. இப்ப மறுநாள் காலையில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங்ல செம்மையா சொதப்பிக்கிட்டே இருப்பாங்க. இவரும் ரீடேக்னு எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, போதும் ரெஸ்ட் டைம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வராரு. அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல, நேத்து நைட் ஒரு கெட்ட கனவு, அதனால தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, சரி நம்ம வேற சீன் எடுக்கலாம், கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரூம்க்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ரூம்க்கு வருவாரு. அப்ப கரெக்டா இவரோட கேர்ள் ஃபிரெண்டு கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு ஆக்டிங்ல பயங்கரமா சொதப்பினாலாமே, இதே மாதிரி ஒரு அஞ்சு நாள் சொதப்பினா போதும், இந்த ஷூட்டிங்கே கேன்சல் ஆயிடும்ல அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. இவர் எதுவுமே பேச மாட்டாரு, இன்னும் கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சஞ்சனாக்கு கொடுக்க போற டீலையும் கலந்துருவாரு. இப்ப சஞ்சனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டீ தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. குடிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு மாறி மாறிடும். இப்ப ரூம்க்கு வர சொன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம் கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. இவங்க போக வேண்டிய ரூம்க்கு பதிலா வேற ஒரு ரூம்க்கு பேய் போக வைக்குது. இவங்களும் அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த ரூம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு குளோன் வருது. அந்த குளோனை பார்த்தோன்னே இவங்க செம்மையா பயப்படுவாங்க. இவங்களுக்கு பொதுவாகவே குளோன்னா பயம் பாத்தீங்களா, அதனால பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குளோனை துரத்திக்கிட்டே வருது. இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த குளோன் கரெக்டா கண்டுபிடிச்சிடும். இப்ப பயம்புத்தோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்திரிச்சு வேகமா அந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே வந்து கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஈர என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சரி டாக்டர் கிட்ட கூட்டு போலான்னு டாக்டர் கிட்ட உட்கார வச்சிருக்காரு. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே உங்களோட பிரம்ம தான், ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆனா ஈரோக்கு இது எல்லாமே உறுத்தலா இருக்கு, நம்ம கலக்கிற தண்ணினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வேகமா கேர்ள் ஃபிரெண்ட பாக்க வர்றாரு. கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றாரு, இதோட இந்த விஷயத்தை நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னா, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, இதே மாதிரி ஒரு 20 நாள் 30 நாள் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்னால இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபைல் எல்லாம் பாக்குறாங்க. உனக்கு முத சான்ஸ் தந்தது யாரு, நான் தான் தந்தேன், நான் மட்டும் தரலன்னா உன்னோட நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னா, அவர் அதுக்கு மசிய மாட்டாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்டிமெண்டா பேசி கரெக்ட் பண்ண பாக்குறாங்க. இப்ப அளவே ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கான ஃபீல்டே அவுட் ஆயிடும், நீ அவளுக்கு இந்த விஷயத்த பண்ணு, அவ உனக்கு என்ன சொந்தம், நான் தானே உனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுறாங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி நான் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்ப சஞ்சனாவோட வீட்டுக்கு தான் போவாரு. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில சஞ்சனாக்கு கலந்துருவாரு. கலந்ததுக்கு அப்புறம் அதை தான் வேலைக்காரி இப்ப எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப வேலைக்காரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேடம் எனக்கு என்னமோ தப்பா இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் பிளாக் மேஜிக்கா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஈரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முட்டாள் மாதிரி பேசாத, டாக்டரே ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டாரு, நீ என்னடா பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஈரோ சொல்றாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல சார் நான் சொல்றது உண்மைதான், பிளாக் மேஜிக்
பண்றவங்களா நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அதை முறியடிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஈரன் என்ன சொல்றாருனா போமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் கிளம்பிடுவாங்க. இப்ப ஈரன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மாத்திரையை போட்டு தண்ணியை குடி அப்படின்ற மாதிரி அந்த தண்ணியை தராரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குடிச்சிடறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப பாப்பாரு. இப்ப சஞ்சனா ஈரோவை கூப்பிடுறாங்க. அவர் போயிட்டு இருப்பாரு, கரெக்டா நின்னு பாக்குறாரு. என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நைட் என் கூட இருக்கீங்களா? உங்ககிட்ட மட்டும் தான் இந்த விஷயத்தை கேட்க முடியும், எனக்கு வேற யாருமே இல்ல. இப்ப நான் உங்களை மட்டும் தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, நம்ம பண்றது ரொம்ப பெரிய தப்பு, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க கூட படுத்துருவாரு. இப்ப அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ சவுண்டு கேக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோவை எழுப்பாம இவங்களே போய் பார்க்கலான்ட்டு பாக்குறாங்க. அப்ப அந்த வேலைக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, தனியா ஒரு இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, எதுக்காக நம்மளை அட்டாக் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட முகமே ரொம்ப கோரமா இருக்கும், பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள தப்பிச்சு ஓடி கரெக்டா ஈரோ கிட்ட வந்துருவாங்க. ஈரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. வா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே வந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க தூக்குல தொங்கிட்டு இருப்பாங்க. தூக்குல தொங்கிட்டு இருக்கும் போது இவங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க அசைகிறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா ஈரோ கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஈரோ கண்ணுக்கு சாதாரணமா தான் தெரியும். ஈரோவும் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அடுத்ததா போலீஸ் எல்லாம் விசாரணை பண்றாங்க. போலீஸ் கடைசியில என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது சூசைட் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப ஈரோவும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஈரன் கிட்ட வர்றாரு, இந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கு ஈரன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ தப்பாப்படுது, அவர் சொன்ன மாதிரியே இது பிளாக் மேஜிக்கா இருக்கும்னு தோணுது, நம்ம சாமியாரை கூப்பிடலாமா அப்படின்னு இவரும் சரின்னு சொல்றாரு. இப்ப ஒரு குருவும் சிஷியனும் வராங்க. சிஷியன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஊதுவத்தி இருக்கு பாத்தீங்களா, அதை முன்னாடி காட்டிட்டு இருப்பான். இப்ப ஈரோக்கு ஒண்ணுமே நடக்காது. ஆனா ஈரன் கிட்ட காட்டும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு தெரியுற மாதிரி இருக்கு. இதை பார்த்தாலும் அவங்க செம்மையா பயந்துருவாங்க. பயந்ததை இவரம் கவனிச்சுறாரு, இங்க ஒரு தப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு தப்பு இருக்கு, அதை பத்தி நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும்னா சுடுகாட்டுல போய் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவரும் என்னோட சிஷியம் உங்களுக்கு தெளிவா சொல்லுவான் அப்படின்னு சொன்னா அந்த சிஷியர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஈரனை உட்கார வச்சுட்டு அவங்க கையில கயிறை கட்டுறாரு. அந்த கயிறை இவரோட கையிலும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. நான் சாத்தான்களோட உலகத்துக்கு போறேன், நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த கயிறை மட்டும் நீங்க அவுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாரு. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டோர் வழியா வராரு. ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துருவாரு. ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தவருக்கு ஒரு ஷாக், என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு முழுக்க தண்ணியா இருக்கு, ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோயினை பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இவரும் பாக்குறாரு, அதே மாதிரி ஹீரோயினை யாரோ கெட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த செயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த செயின் முடியிற இடத்துல பார்த்தா வித்தியாசமான ஒரு ஜந்து இருக்கு. அந்த ஜந்துவை பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சு சண்டை போடுறதுக்கு போவாரு. இவருக்கு பயங்கரமா அடி விழுந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. அப்ப இவரோட தலை இருக்கு பாத்தீங்களா துண்டிக்கப்பட்டோம், அது பாட்டுக்கு தனியா இருக்கு. இதை பார்த்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வேகமா கயிறை கட்டிட்டு ஹீரோயினை காப்பாத்திடுவாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோம் செம்மையா பயந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கிஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் தள்ளி விட்டு அங்கிருந்து ஓட பார்ப்பாங்க. இவரும் சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நடந்து வந்து பாக்குறாரு. ஹீரோயின் சைட்லயே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட வராங்க, அவரை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணும் போது இந்த இடத்துல ஒரு சாங் வரும், வேற லெவல் சாங். இந்த சாங்கை மட்டும் கூட நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப இந்த சாங்குக்கு நடுவில் நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அடிக்கடி இவருக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. என்ன பண்றாங்கன்னா இவரோட காரை நாசம் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்த பார்த்து செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. நேரம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. பிரியா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, அவ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா தெரியுமா, என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா, இதுக்கப்புறமும் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நீ இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பிரியா சொல்றாங்க. என்னால பண்ணவே முடியாது, எதுக்காக நீ அவ மேல இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு பிரியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் அவளும் ஆஃப் சிஸ்டர் தான். இந்த மாதிரி என்னோட அம்மா இறந்த பின்னாடி எங்க அப்பா அவளோட அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. அவ வந்ததுல இருந்து என்னோட லைஃபே நாசமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் போயிட்டாங்க, நான் தனியா அவ தனியா பிரிஞ்சிட்டோம். அவ மேல எனக்கு அப்பத்துல இருந்தே கோவம் வந்தது. இன்னைக்கு சினி ஃபீல்ட்ல என்ன காலி பண்ண பார்த்துட்டா, என்னால இதுக்கப்புறமும் பொறுக்க முடியாது, நான் ஏதாவது பண்ணுவேன், எனக்காக நீ பண்ணுவியா மாட்டியா, உனக்கு லைஃப் கொடுத்ததே நானு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. எனக்கு லைஃப் கொடுத்தது நீ இல்ல, உன்னை பத்தி மட்டும் தான் நீ கவலைப்படுற, உனக்கு இட்டு வேணும்ன்றதுக்காக தான் எனக்கே வாய்ப்பு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்ப பிரியாவும் பயங்கர கோரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சவங்க அப்படியே சோஃபால இருந்து கீழே விழுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்ப மறுநாள் காலையில ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாரு. அந்த இடத்துக்கு கரெக்டா பிரியா வந்துடுறாங்க. மேல வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் மேல வந்துடுறாரு. நீ சொன்னதை என்னால பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி திரும்பி சொல்றாரு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி, நான் ஒண்ணு காட்டுறேன் அதை பாரு அப்படின்ற மாதிரி உங்க ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க பாத்தீங்களா, இவர் கூட கடைசியில ஓகே நான் இந்த மாதிரி தண்ணியை கலக்குறேன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, அதுதான் காட்டுறாங்க. அவ உன்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிட்டு இருப்பா, இந்த வீடியோவை பார்த்தானா அவ என்ன நினைப்பான்னு நினைக்கிற, உன்னை அப்படியே வெறுத்து தள்ளிட மாட்டா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. இவருக்கு ஒரு மார் இருக்கு, அதனால நீ என்ன பண்றனா ஒழுங்கு மரியாதையா அந்த
கண்ணியை கலந்துரு அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. இவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படியே நமக்கு கட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் முழிப்பாங்க. முழிச்சவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்னு மட்டும் தெரிது. வெளியே வராங்க, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்காரு. என்ன ஆச்சு, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, வெக்கேஷனுக்காக உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், இந்த இடத்த நீ ஒரு வாரம் ரிலாக்ஸ் பண்ணால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வேகமாக வந்து இவருக்கு அக்தராங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்காக ஒரு ரிங்கை வாங்கிடுவார். இந்த ரிங்கை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற முடிவில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டில் ஒரு ஷாக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிரியா வந்திருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா இவங்க என்னோட ஆஃப் சிஸ்டர், இவங்களை கூட நீங்கள் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவரும் அமைதியாக இருப்பார். இப்போ பிரியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு சிடி கொடுத்தேன்ல, அதை போட்டு பாரு அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் ஆர்வமாக போய் அந்த சிடியை போடுறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, அந்த சிடியில் எதுவுமே கிடையாது, ஆனால் உண்மையான சிடியை போட்டேன்னா உன்னோட நிலைமை என்னவாகும் யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி பிரியா சொல்கிறாங்க. இவரும் பயந்துகிட்டே இருப்பார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்ன வேணும்னு உனக்கே நல்லா தெரியும், அந்த தண்ணியை கலந்துரு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வீடியோவே வரல அப்படின்னும் போது, ஐயோ சிடியை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டோம் போல அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு கிளம்பிடுவாங்க. இப்போ பிரியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீ விட்டுட்ட, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர போறீங்களா, அந்த ஃபங்க்ஷனில் நீ கண்டிப்பாக கலக்கிற, அந்த ஃபங்க்ஷன் மூலியமாக தான் எனக்கு ரீச்சே கிடைக்க போகுது அப்படின்ன மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இவங்க அங்கேருந்து கோபமாக கிளம்பிடுறாங்க. இப்போ மறுநாள் நமக்கு ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் செம்ம மாசாக இருக்காங்க, ஹீரோ கூட ஜோடியாக வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்களும் வருவாங்க, இவங்களை யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்போ பிரியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக கலந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கலந்துருவார். ஆனால் கடைசி நேரத்தில் கொடுக்கும் போது அந்த விஷயத்த பிரியா கிட்ட கொடுத்துட்றாரு, கலந்ததை கொடுக்குறாரு. இப்போ பிரியாவும் வாங்குவாங்க, அந்த விஷயத்தை குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் கிளம்பிடுவாங்க. இப்போ குடிச்சிட்டு இருக்க பிரியாவோட ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இதை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்படுறாரு. இப்போ பிரியா வேகமாக வந்து இவர்கிட்ட கோவப்படுறாங்க. என்ன எனக்கே கலந்துட்டியா, என்கிட்டயே உன் ஆட்டத்தை காமிச்சிட்டியா அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. இவரும் தனாவட்டாக சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ கடைசியில் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு நீ கலந்தது சாதாரண தண்ணி தான், அந்த தண்ணியை நான் எப்போ கலந்தேன் தெரியுமா, நேற்று நீ வாங்கி வந்த பார்த்தியா சாக்லேட்டை, அதோட சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோட முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. உன்னோட ஆள் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பா தெரியுமா அப்படின்ற மாதிரி பிரியா தெனாவட்டாக கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு பாத்ரூமில் காட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அங்கே குளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வேகமாக ரெண்டு கற்பம்பூச்சி வருது. அதை பார்த்தே இவங்க செம்மையாக பயந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த ரூம் முழுக்க கற்பம்பூச்சியாக வருது. இவங்க மேலே செம்மையாக பாஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரிமூவ் பண்ணிடுறாங்க ட்ரெஸ்ஸை. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொல்லை தாங்க முடியாமல் வெளியே வந்துருவாங்க. இப்போ வெளியே இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்துருவாங்க. மீடியாலாம் ஃபோட்டோலாம் பயங்கரமாக கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தா பிரியா சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுவார். இப்போ பிரியா மட்டும் தெனாவிட்டா அங்கே உட்காடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் காட்டுறாங்க. நியூஸ் பேப்பரில் ரொம்ப மோசமாக ஹீரோயினை பற்றி திட்டி எழுதியிருக்காங்க. இது எல்லாமே ஃபேமுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருப்பாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற அளவு ரொம்ப மோசமாலாம் போல, அவங்க தேறி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஹீரோ கொஞ்சம் சாந்தமாகறாரு. இப்போ இவங்களுக்கு எல்லா வாய்ப்புமே வர ஆரம்பிச்சிடும். இப்போ டேரக்டரை கூப்பிட்டு ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பிரியாவையே படத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வேணாம் வேணாம்னு சொல்லி கூட அவங்க தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அதே ப்ரொடியூசர் பிரியா கிட்ட கால் ஷீட் கேட்குறாரு. அதுக்கு பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். அந்த இடத்துல கரெக்டாக பிரியா இருக்காங்க. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்திருப்பேன், கொஞ்சம் கெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தெனாவட்டாக சிரிக்கிறாங்க. இவருக்கு புரிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக ஹீரோயினை சாப்பிட விடாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக வராரு. அந்த இடத்துல ஹீரோயின் சாப்பிட்றதுக்கு தயாராவாங்க. அந்த விஷயத்தை இவர் தட்டி விட்டுறாரு. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவர் ஒன்றுமே புரியாமல் அப்படியே திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நான் எவ்வளோ நம்பினேன், என்ன போய் ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக திட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ பிரியா ஆசைப்பட்டது நடந்துருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் மூணு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவே ஏமாத்திட்டாரு அப்படின்னு சோகத்தில் இருக்காங்க. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை நான் பண்ணிருக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையார் சிலையை ஒரு இடத்துல புதைச்சார் பார்த்தீங்களா, அதை தோண்டி எடுக்கலான்னு முடிவு பண்ணி எடுத்துருவாரு. எடுத்தவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு பிள்ளையார் கிட்ட வேண்டுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ மேலே இருக்க சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, உடஞ்சி அவங்க மேலே விழுறதுக்கு வரும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது, ஐயோ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வராங்க. வீட்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு.
இருக்கு. உடனே உங்களுக்கு பயம் வருது. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாத்தான் இருக்கான் பாத்தீங்களா, அவனை போய் பாக்குறாங்க. நடக்கிறதுலாம் எனக்கு என்னமோ தப்பா இருக்கு, இதுக்கப்புறமும் ஹீரோயினை உயிரோட இருக்க கூடாது, அவளை காலி பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். இப்போதைக்கு அவங்களை என்னால எதுவுமே பண்ண முடியாது, காரணம் கடவுள் ஒளி அவங்க மேல வீசுது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க பிரியா, சரி வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, வேற வழி இருக்கு, ஆனா அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு மாதிரி அந்த சாத்தான் சொல்றான். பரவாயில்ல, எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது, அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் உன்னோட கலக்கணும், அப்பதான் எனக்கு ஒரு சக்தி கிடைக்கும், அந்த சக்தி மூலமா இந்த விஷயத்தை பண்ணலாம், நீ கலக்க தயாரா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அவரோட முகம்லாம் கோரமா இருக்கு, இருந்தாலும் இவங்க பரவாயில்ல, எப்படியாவது ஹீரோயினை அழிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்களோட நினைப்பா இருக்கு. இப்போ அந்த சாத்தான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்தவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட வரான். இப்ப பார்க்கவே வேற மாதிரி இருக்கான். இப்ப அவங்களோட காதை தொடறான், அவங்களுக்குள்ள ஏதோ பண்றான். இந்த இடத்துல கட் பண்ணி டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, போன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தா, ஆனா திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, கோமாக்கு போன மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னேன். இப்ப ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவளுக்கு இருக்கிற பிரச்சனையே அந்த பிளாக் மேஜிக்னால வந்ததுதான் அப்படின்னு சொன்னேன். இவரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தர் தான் நம்புறேன், அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போது, இவர் தான் எங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ண வந்தவர் அப்படின்ன மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அந்த நபரை கூப்பிடுறாங்க. அந்த நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி இறந்துட்டான், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னால அந்த இடத்துக்கு போக முடியாது, அங்க போறதுக்கு ஒரு மீடியம் தேவை, அந்த மீடியத்துக்கு ரொம்ப தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஹீரோ நான் போறேன்னு சொல்றாரு. சரி எங்க இதை வைக்கணும் அப்படின்னு சொன்ன, சுடுகாட்டில் தான் வைக்கணும்னு சொல்லும்போது டாக்டர் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. சரி இங்க இருக்கிற மார்ச்சுரியில நம்ம பண்ணலாமே, அதுவும் ஏறக்குறைய சுடுகாடு மாதிரி தானே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இந்த விஷயத்த அங்க இருந்து ஒரு பேஷண்ட் கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, போன் பண்ணி இந்த விஷயத்த பிரியா கிட்ட சொல்றாரு. இப்ப பிரியாவும் ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே ரிவீல் பண்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பேஷண்ட் கிடையாது, இறந்து போயிருந்தவர். இறந்து போனவர் வந்து தகவலை கொடுக்குறாரு. இப்ப பிரியாவும் கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப பிரியா வேகமா ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்ச்சரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. மார்ச்சரிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சாமியார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க கையில கயிறு கட்டிடுவாரு, ஹீரோ கையில கயிறு கட்டிடுவாரு. நீ அந்த உலகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், அங்க அடிபட்டுச்சுன்னா உனக்கு இங்கேயும் அடிப்படும் அப்படின்னு சொன்னா ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ அந்த உலகத்துக்கு போயிடுறாரு. அந்த உலகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாத்தான் தான் பாத்தீங்களா, அந்த ஏரியா தான். ஹீரோ அங்க நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட வேகமா வராரு, வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னா அவன் விடமாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும், அந்த சங்கிலியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும், அதை எடுக்கலாம்னு நினைக்கும் போது இவரை யாரோ அட்டாக் பண்றாங்க. யார் அட்டாக் பண்றாங்கன்னு கூட இவருக்கு தெரியல. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு காயம் வந்துடும். இந்த விஷயத்த பார்த்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போறாரு. வேணா அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்லிடுறாரு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது செக்யூரிட்டி யாரு நீங்க அப்படின்னு கேட்கறான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பிரியா அப்படின்னு சொன்னா, உள்ள போங்க மேடம் அப்படின்ற மாதிரி சாதாரணமா சொல்லிடுறான். இப்ப இவங்களும் உள்ள வராங்க. உள்ள வரும்போது பறந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹீரோ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எப்படி ஃபைட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பீஸ் இருக்கும், அந்த கண்ணாடி பீஸ்ல மட்டும்தான் அந்த பேய் தெரியும். எங்க வருதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கணிச்சு அடிக்கலாம் செய்வாரு. இப்ப ஹீரோனையும் தூக்கிடுறாரு, தூக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல ஹீரோக்கு பயங்கரமா காயெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த சாமியார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா பயப்படுறாரு. இப்ப அந்த சாமியார் அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு பிரியா வந்துருவாங்க. அவங்களும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அட்டாக் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க பாத்தீங்களா. அந்த கயரை கலட்டணும் அப்படின்ற மாதிரி கயர் கிட்டே வந்துடுறாங்க. கயரை கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ வேற பயங்கரமா அடி வாங்கி விழுந்து கிடப்பாரு. விழுந்து கிடக்கும் போது அவரோட நினைப்பெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடவுளை தான் நினைக்கிறாரு. அப்ப அவருக்கு கொஞ்சம் தைரியம் வருது. இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததே அப்படின்ட்டு அந்த பிளாக் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுப்பாரு. உள்ள பிள்ளையார் தான் இருப்பாரு. இப்ப அவர் கையில இருக்க ஆயுதத்தை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, எடுத்துப்பாரு. எடுத்துட்டு அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை அட்டாக் பண்றதுக்காக போறாரு. அப்படியே இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க, இவங்களுக்கு செம்மையா அடி விழுது. காரணம், ஹீரோ அங்க அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அடிச்சவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவனை காலி பண்ணிடுவாரு. இப்ப ஹீரோயினை எழுப்ப பாக்குறாரு, அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. சரி நம்ம உலகத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி உலகத்தை கடந்துருவாரு. இந்த இடத்துல முழிச்சிடுறாரு. முழிச்சவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எந்திரிச்சு பக்கத்துல ஹீரோயினை பாக்குறாரு. அவங்க இன்னும் எந்திரிக்கவே மாட்டாங்க, கஷ்டப்பட்டு எழுப்பி விடுறாரு. அவங்களும் முழிச்சிருவாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படும் போது எதிர பிரியா நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப நான் தோத்துட்டேனா அப்படின்றாங்க. என்னோட லைஃப்ல அவளுக்கு கீழே என்னைக்குமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஆசிட் இருக்கும், அதை எடுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வேணா வேணான்னு சொல்றாரு, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆசிட் அவங்க மேலேயே ஊத்திடுறாங்க. அப்படியே ஹீரோவும் செம்மையா கத்துறாரு. இப்ப அவங்களும் பயந்து கத்துவாங்க. ஹீரோ வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோயினுக்கு எல்லா படமும் திரும்பி வந்துடும். இப்ப அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. வெளியே உட்காந்துருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆறுதல அவங்க பக்கத்துல உட்காடுறாரு. அவங்களும் இவர் மேல படுப்பாங்க. இதோட படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.